ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெதர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நாங்கள் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அப்படி போயிட்டுருக்கும்போது நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஓகே, டிலே பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு பக்கத்திலே ஒரு ரிவர் இருக்குது, இசார் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே இந்த ரிவர் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த ரிவர் பக்கம் தான் நாங்கள் வந்துட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மியூசியம் இருந்துச்சு. ஸோ அந்த பாத்திலேயே, ஸோ அது வந்து அதோட ஷேடோ வந்து தண்ணியில் விழும்போது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல நாங்கள் வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட் பிக்சர் தான் எடுத்துகிட்டு அப்படியே வாக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். நிறைய பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஒன்று ஒன்று தனித்தனியாக நம்ம போய் எடுக்கணும். சும்மா நான் பிக்சர் மட்டும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்தோட பேர் வந்துட்டு லேண்ட்டாக் ஆஃப் பவேரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த பக்கம் வந்தும்போது ரொம்ப ப்ரொடெக்ஷனாக நிறைய போலீஸ்லாம் இங்கே இருந்தாங்க. பட் விசிட் பண்ண அலோவ் பண்ணல. பட் இப்போ வந்துட்டு விசிட் பண்ண வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அங்கே இருந்ததுனால நாங்களும் போனோம். நம்ம இந்த இடத்த வந்துட்டு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பவேரியன் ஸ்டேட் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸ்மிலேனியம்ன்ற இடத்துல இருக்குது. இது வந்து அந்த அவுட்டர் வியூ, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ வாக் பாத் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அது வழியாக தான் நம்ம அதுக்கு மேலே போகணும். அப்படியே வாக் பண்ணி நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் அது பக்கத்தில் போயிட்டு இது அந்த வியூ இது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அங்கே இந்த மாதிரியே வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பவேரியனோட ஃப்ளாகு, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. பட் க்ளோஸ்டாக இருந்துச்சு. எப்போல்லாம் அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் இது வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும், மற்றபடி வந்துட்டு க்ளோஸ்டில் தான் இருக்கும். அங்கேருந்து அந்த டாப்பில் இருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஹைட்லேருந்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ ஒரு டைம்லாப்ஸ் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடம் வந்துட்டு ஹைட்லேருந்து அந்த ஸ்ட்ரீட் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல் வியூ வந்துட்டு அந்த பில்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி இங்கேருந்து கிளம்பி நாங்கள் திருப்பி வாக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும்போது இங்கே நிறைய ஸ்ட்ரீட் மியூசிக்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் மியூசிக்கை வந்துட்டு நான் இங்கே இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் மியூசிக் வந்துட்டு இங்கே நிறைய நடக்கும் வீக்கெண்ட்ஸில். ஸோ நிறைய பேர் அங்கே நின்று அதை வந்துட்டு கேட்டுட்டு மணி கொடுத்துட்டு அவங்க நாங்கள் வாக்கிங் போகும்போது என்னென்னலாம் பார்த்தோங்கிறத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.